அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ சவுதி அரேபியாவுக்கு உம்ராக்கு வர்றவங்களுக்கு ஒரு சின்ன தகவல். இது என்ன தகவல் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நேற்று முந்தாயிரத்து வந்து என்னாச்சுன்னா, வந்து இஜிப்டிலேருந்து ஒரு வயசான பெண்மணி வந்து ஒரு பொருளை கொண்டு வந்திருக்காங்க. அந்த பொருளை வந்து செக் பண்ணையில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ப்ரௌன் சுகராக இருந்திருக்கு. மாத்திரைன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துருக்காங்க, ஏதோ அரபிக்கிறந்த போல் மாத்திரைன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்பி அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. கடைசியில் ஏர்போர்ட்டில் வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னா, இப்போ நம்ம மக்கள் வந்து கறி மசாலா மீன் மசாலான்னு பல பொருட்கள் கொண்டு வர்றாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து சவுதி அரேபியாவில் வந்து அந்த வெள்ளை கசகசாவை வந்து முற்றிலும் தடை பண்ணியிருக்காங்க. வெள்ளை கசகசா எதுக்கு தடை பண்ணியிருக்காங்கன்னா, வெள்ளை கசகசாவில் வந்து போதைப் பொருட்களோட தன்மை அதில் இருக்குது, வெள்ளை கசகசாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தடை பண்ணியிருக்காங்க. அந்த பொருளை ஒருத்தவங்க அத்திமீறி ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்கன்னா அவங்கள தலை வெட்டுற சட்டம் சவுதி அரேபியாவில் இன்னும் நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அறிவிப்பு செஞ்சு பெரிய அளவில் சொல்லிட்டாங்க. அது வந்து பல மக்களுக்கு தெரியும். இன்னும் சில மக்களுக்கு வந்து அதில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. எந்த ஒரு பொருளை கொண்டு வராத இருந்தாலும் அதில் வந்து நிறைய கவனம் செலுத்திக்கிறாங்க. இப்போது இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இப்போ ஒருத்தவங்க உடம்பு முடியலை, அவங்களுக்கு மாத்திரைகள் மருந்தை தர்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை அடிப்படையில் வாங்கிட்டு வர்றாங்க. அதுலேயும் என்ன ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் விற்கப்படுற மெடிசின்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தரம் இல்லாத, தரம் கெட்ட தன்மையில் நிறைய மருந்துகள் வந்து பிளாக் மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற கண்ட்ரியில் ஃபுல்லாக இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், இட்ஸ் நாட் க்யூர், இது வந்து க்யூர் பண்ணாது உடம்புக்கு. இந்த மாத்திரை நம்ம பயன்படுத்துறதுனால சைடு எஃபெக்ட்ஸ், பின் விளைவுகள் வந்து நிறைய வருங்கிற அடிப்படையில் நிறைய மாத்திரைகள், தடை பண்ண மாத்திரைகள், நிறைய பொருட்கள் வந்து இந்தியாவில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம நல்ல மாத்திரை, இது உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை தரு, உடம்பு நோயை குணப்படுத்துங்கிற நம்ம நினச்சி சாப்பிட்ற மாத்திரைகள் வந்து என்ன ஆகுதுன்னா, சவுதி கொண்டு வந்து அவங்க கெமிக்கல் லேபில் வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கையில் அது வந்து சில போதைகளாகவும் சில கேடுகட்ட மருந்துகளாகவும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளாகவும் விஷத்தன்மை உள்ளதாகவும் அவங்க கண்டு அறிஞ்சு அதை வந்து வேறு கோணத்தில் வந்து இது கொண்டு வர்றாங்க, கடத்து கொண்டு வர்றாங்கிற அடிப்படையில் பார்க்குறாங்க. அதனால் மற்றவங்கள்ட்ட, யார்கிட்டையும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கள்ட்ட மாத்திரைகள் வாங்கிட்டு வரையில ரொம்ப அதில் கவனம் செலுத்துங்க. அவங்க கொண்டு வர, இப்போ நம்மளே ஒரு மாத்திரை கொண்டு வரோம்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட அதுக்கு சரியான முறையில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்தால் இதை விட நல்லது. அரபியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்தால் இதோட முக்கியமான மருந்து கொண்டு போய் ஆகணுண்டா, ஒரு அரபிக் டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வாங்க. இது தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தனை ஏர்போர்ட்டில் வச்சு தர்றாங்க, இதை கொண்டு போயிருங்கம்மான்னு சொல்லிடலாம். நம்பிக்கையின் அடிப்படையில் யார்ட்டையுமே எந்த பொருளையுமே நம்பி வாங்கிட்டு வராதிங்க. அதை ஆய்வுக்கு உட்படுத்தி சரியான முறையில் கொண்டு வாங்க. இப்போ நிறைய மருந்துகள் தெரியுது, இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து நிறைய மருந்துகளை விற்பனை செய்கிறாங்க. அது பிளாக் மார்க்கெட்டில் வருது, எவ்வளோ மருந்துகளை தடை பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் மேகியில் அவ்வளோ நச்சுத்தன்மை இருக்குன்னு சொன்னாங்க, தடை பண்ணாங்க, இப்போ ஓப்பனில் விட்டாங்க. இது மாதிரி நிறைய பொருட்களில் வந்து தடை செய்யப்பட்ட மருந்துகள் இந்தியாவில் விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்தியாவிலேருந்து எந்த மாத்திரைகளை கொண்டு வரதா இருந்தாலும் அதில் நிறைய கவனம் செலுத்துங்க. உம்ரா செய்ய ஒரு இடத்துல பெரும்பாலும் எந்த பொருளும் வாங்காமல் நிம்மதியாக வந்துட்டு உம்ரா செஞ்சுட்டு நல்லபடியாக போங்க. உதவி செய்கிறேங்கிற அடிப்படையில் ஒரு பிரச்சனைகளில் யார்ட்டையும் மாட்டிக்கிறாதீங்க. எதை நம்பியும் எந்த பொருளையும் வாங்கிட்டு வர முடியல. அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஷால்லா வர்றவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். இன்ஷால்லா ரொம்ப கவனமான முறையில் வந்துட்டு கவனமான முறையில் போங்க. மற்ற நாடுகள் மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறது, கொடியை பிடிக்கிறது, இந்த நாட்டில் நான் அந்த நாட்டுக்கு சொன்னால் ஹெல்ப் பண்ணுறதுலாம் இந்த நாட்டில் இந்த நாட்டோட சட்டத்திட்டத்துக்கு செட்டாகவே ஆகாது. ரொம்ப கடுமையான சட்டத்திட்டம். அதனால் இன்ஷால்லா யார்கிட்டேருந்து எந்த பொருளையும் வாங்கிட்டு வரீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. இன்ஷால்லா நல்லபடியாக வந்து முறை செஞ்சுட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.